ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தந்திவன் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்க உத்தமி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு டிராமா சீரிஸ் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 52 minutes இருக்கு. இந்த படத்தை எஸ்பி சுரேஷ்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் காயத்ரி சுரேஷ் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க. ஒரு கிராமம் இருக்கு, அங்கே ஒரு அம்மா தம் பொண்ணோட வராங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு தான் இருக்கும். யாருமே இல்லாமல் அங்கே வராங்க. வந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இறந்துடுறாங்க. இந்த பொண்ணை பார்த்தி அந்த ஊர்ல சிலம்பம்லாம் கத்து கொடுக்கிறவரு எடுத்து வளர்க்கிற. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர துணிச்சலா வளருது. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு நல்லா படிக்குது, கோல்டு மெடலிஸ்டும் ஆகுது. இந்த பொண்ணுக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. ஆனா அதை பல பேர் சேர்ந்து தடுக்க பாக்குறாங்க. இந்த பொண்ணு கடைசியில ஐஏஎஸ் ஆச்சா, ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிச்சு, இவங்களுக்கு யார் விரோதம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த உத்தமி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டு பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பலனூர் படங்கள் பார்த்திருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின்லாம் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. அவங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப போல்டா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கேரக்டர்ல அவங்க சூப்பரா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ்லாம் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. படத்தில் அங்கங்க வர எமோஷனல் சீன்ஸும் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்தில் ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்கு, ஒரு சில சீன்ஸ் பயங்கர பிரிடிக்டபிளா தான் இருக்கு. அதே மாதிரி பல சீன்ஸ் லேகிங்காகவும் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.